ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணோட ஃபஸ்ட் டே ஸ்கூலிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி தான் என்னோடய பொண்ணோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணுறா. இதுக்கு முன்னாடி நான் அவளை எங்கேயுமே விட்டதில்லை. பால்வாடியை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டே வந்தபோது ரொம்ப நல்லா அட்டாச் ஆகிட்டான் மிஸ்டர். அவங்களும் நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. பால்வாடியும் நீட்டாக வச்சுருக்காங்க, கசகசன்னு இல்லாமல். எல்லாத்தையும் வந்து பொருளையெல்லாம் ஓரமாக வச்சு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே வச்சுட்டு, எதுவுமே குழந்தைங்க வந்து உடைக்கிற மாதிரியோ இல்லை வெயிட்டான பொருள் எதுவுமே பக்கத்தில் வைக்காமல் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேரும் டேபிளும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தால் தான் குழந்தைங்க வந்து ஆர்வமாக வந்து பால்வாடிக்கு வருவாங்க. எல்லாமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே இருந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பால்வாடியில் இல்லை. இந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி வருவாங்க. ஃபஸ்ட் டே போனப்போவே இப்போ நல்லா புக்ஸ் எடுத்து அதை வந்து நல்லா நோட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவள் இமேஜை பார்த்து தான் சொல்கிறா, இருந்தாலுமே அந்தளவுக்கு அவளுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. அதே மாதிரி மிஸ் வந்து சாப்பாடு செய்ய போயிட்டாங்க. அவளே தேடி தேடி போய் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. மேம் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா அவளே வந்து எப்படி சேர்க்கறதுன்ட்டு பார்த்து கற்றுக்கிட்டு, அதை பார்த்தோன்னே உடனே ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட், பார்த்ததுமே அதை செய்யணுங்கிற ஒரு மைண்ட் வரணும். அப்போ தான் குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கே ஒரு ஐடியா வரணும், இது எதை சேர்க்கணும் எப்படி சேர்க்கணுங்கிற ஒரு ஐடியா அவளுக்கு கிடச்சிருக்கும் போல். அவளாக தான் எல்லாமே செஞ்சால், நான் எதுவுமே சொல்லித்தரல. இந்த மாதிரி கலர் சேர்க்குறதும் கூட அவளே வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் பால் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளே தான் சேர்த்துக்கிட்டு இருந்தா. என்னோடய குட்டி பொண்ணு அதுக்கு மேலே அவளை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் சேர்த்துட்டு இருக்கிறது எல்லாம் பிடிச்சி கலாச்சிட்டு தள்ளி விட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோடய பொண்ணோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நானும் வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.